வாக்குக்கு பணம் வாங்காதீர்கள், நேர்மையான வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் வில்லுப்பாட்டு பெண் கலைஞர் வாக்காளர்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் மக்கள் மனதில் இடம் பிடிக்க பல்வேறு கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் வில்லுப்பாட்டு கலைஞர் ஜெயலலிதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லுப்பாட்டு கலைஞரான இவர் தூத்துக்குடி சிவன் கோவில், பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் காலில் விழுந்தும் வாக்கு சேகரித்தார். அப்போது ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நல்ல மனிதர்களை பார்த்து, மக்கள் பணி செய்யக்கூடிய எளிய மனிதர்களாக பார்த்து தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வணக்கம். நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர். என்னுடைய சின்னம் வந்து கரும்பலகை. நான் வந்து இங்கே வந்து மக்களுக்காக நான் சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இறங்கியிருக்கிறேன். நீங்கள் யாரும் தயவு செய்து பணத்தை வாங்கி கொண்டு நம்மளுடைய வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். ஒரு வாக்கு என்பது நமக்கு ஒரு புனிதமானது. 5 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாக்குகளை நாம் வீணாக்க வேண்டாம். தயவு செய்வது எனக்காக இல்லை, நம்மளை போன்று நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் நல்லவர்கள் நிற்கின்றார்கள். யாருக்கு வாக்களித்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்லவர்களை தேடி வாக்களியுங்கள். நான் தோற்றாலும் ஜெயித்தாலும் என் மக்களுக்கு நான் செய்ய வேண்டுங்கிற குறிக்கோளை இருக்கேன். ஜெயித்தா மட்டும்தான் இல்லை, தோற்றாலும் ஜெயித்தாலும் என்னுடைய கடமை தூத்துக்குடி மக்களுக்கு நான் கண்டிப்பாக இறங்கி வேலை பார்ப்பேன். இது என்னுடைய கடமையாக நினச்சிருக்கேன். அதாவது இந்த நாட்டிலே ஒருவரை ஒருவர் குறைகள் சொல்லி ஓட்டுகள் கேட்பது இப்போ, அந்த உள்ளதை சொல்லி நாங்கள் இங்கே வாக்குகள் கேட்பது தப்பா? ஒருவரை ஒருவர் குறைகள் சொல்லி ஓட்டுகள் கேட்கின்றார் இப்போ, அந்த உள்ளதை சொல்லி நாங்கள் இங்கே வாக்குகள் கேட்பது தப்பா? மக்கள் கவலைகள் மாறணும், கண்ணீர் மாறன் புது மாற்றங்கள் உருவணும் அப்போ. மக்கள் கவலைகள் மாறணும், கண்ணீர் மாறணும், புது மாற்றம் தோன்றணும் இப்போ. எங்கள் கலைகளும் வளரணும், கலைஞரும் வளரணும், கருத்துக்களை சொல்வோம் இப்போ, புது கருத்துக்களை சொல்வோம் இப்போ. ஒருவரை ஒருவர் குறைகள் சொல்லி ஓட்டு கேட்கின்றார் இப்போ, அந்த உள்ளதை நாங்கள் சொல்லி இங்கே வாக்குகள் கேட்பது தப்பா? வணக்கம். என்னுடைய சின்னம் கரும்பலகை. தயவு செய்து
பணத்தை வாக்கிக் கொண்டு நமது வாக்குகளை வீணாக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், வாக்குகள் என்பது புனிதமானது. என்னுடைய சின்னம் கரும் பலகையாக இருந்தாலும் கருப்பு என்பது எல்லாருமே சொல்லுவாங்க, அது ஒரு ஆகாத சின்னமாங்க. பல நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சின்னமே கரும்பலகை தான். அது ஐயா டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது. நான் ஒரு படிக்காத ஏழை சகோதரி தான், அதுவும் கிராமிய கலையிலே உள்ள ஒரு வில்லிசை பாடகி. படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், பண்பானவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், ஆனாலும் நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், உங்களுடைய இடத்திலே இருக்கின்றேன். எனக்கு வாக்களித்தால் நிச்சயமாக நான் நல்லதை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் தோற்றாலும் ஜெயித்தாலும் நான் நல்லதைத்தான் செய்வேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.